ஓகேவா சி இன்ட்ரொடக்ஷன் த பீரியட்ஸ் ஃப்ரம் ஏடி செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃப்ரம் ஏடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் ஏர்லி மிடிவல் பீரியட் அண்ட் லேட்டர் மிடிவல் பீரியட் ரெஸ்பெக்டிவ்லி இன் இண்டியன் ஹிஸ்ட்ரி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம மெடிவல் பீரியடை டூவாக வா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிறதையும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏடியிலேருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏடி வரைக்கும் இருக்கிறதையும் டூவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஏர்லி மெடிவல் பீரியட் அண்ட் லேட்ரல் மெடிவல் பீரியட் ஓகேவா நியூமரஸ் வேரிட் சோர்ஸஸ் ஃபார்ச்சுனேட்லி அவைலபிள் டு த ஹிஸ்டாரியன்ஸ் என்கேஜிங் இன் த ஸ்டடி ஆஃப் மெடிவல் இந்தியா ஸோ இந்த மெடிவல் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நிறைய சோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஆடட் டு த இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி க்ளீன்டு ஃப்ரம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மான்யுமெண்ட்ஸ் காயின்ஸ் ஆர் த அக்கவுண்ட் லிஃப்ட் பை அரப் பெர்ஷியன்ஸ் அண்ட் டொர்கீஸ் க்ரானிகளர்ஸ் ஓகேவா க்ளீனட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணுறது கேதர்டு ஓகே வா கேதர்டு இன்ஃபர்மேஷன் சரியா ஸோ இந்த மெடிவல் இந்தியாவை பற்றி நம்ம என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்களாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா மான்மெண்ட்ஸ் இது இதில் வச்செலாம் காயின்ஸ் அதாவது அரப்ஸ்லாம் யூஸ் பண்ண அந்த காயின்ஸ் அப்புறமா வந்து டர்கீஸ் க்ரானிக்கலர்ஸ் அப்படின்னா க்ரானிக்கலர்ஸ் அப்படின்றவங்கன்னா யார் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேக்டோ ஒரு இன் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து ஆர்டராக அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்த ஈவெண்ட் நடந்தது அப்படின்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இது நடந்தது ஸோ ஆர்டராக எழுதி வச்சிருக்கிறவங்க தான் இந்த க்ரானிகுலர்ஸ் சரியா ஸோ இவங்க எழுதினதை வச்சும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த மெடிவல் இண்டியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரிச் இன் டீடைல்ஸ் அண்ட் ஹவ் கிவன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் த லைஃப் ஆஃப் கிங்ஸ் தோ தே ப்ரொவைட் வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஆன் த கிங் ஆஃப் த காமன் பீப்புள் ஸோ இதில் வந்து மற்ற பீப்புளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் பட் கிங்கோடைய லைஃப் எல்லாம் வந்து நிறைய நாம் தெரிஞ்சுக்கலாம் கிங்ஸ் அங்கே இருந்துருப்பாங்க அரசர்கள் அவங்களுடைய லைஃப்பை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் த ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டியர்ஸ் அண்ட் கிரானிக்கிளர்ஸ் ஆர் ஆஃப் ஆஃபன் ஒன் சைடட் ரிட்டன் இன் த ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் எக்ஸ்கிரிகேட்டிங் த கிங்ஸ் அச்சீவ்மெண்ட் So hyperbolic language லாங்குவேஜ் அப்படின்றதுன்னு எக்ஸ் அக்ரிகேட்டிங் அப்படின்னா அவங்களுடைய கிங்கோட அச்சீவ்மெண்ட்டை வந்து ரொம்ப பெருமையாக பெருசா பேசுறது அதுதான் வந்துட்டு எக்ஸ் அக்ரிகேட்டிங் ஸோ கோர்ட்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் ஸோ உங்களுடைய கோர்ட்டில் அரச வேலை கிங்குக்கோ குயினுக்கோ இருக்கிற அட்வைசர் சரியா அவங்க தான் வந்து இந்த கோர்ட்டியர்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க அதையெல்லாம் கேட்டால் அவங்க வந்து கிங்கோட அச்சீவ்மெண்ட்டு ரொம்ப பெருசாக சொல்லியிருப்பாங்களாம் லெட்ஸ் நவு எக்ஸ்ப்ளோர் த வேரியஸ் சோர்சஸ் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிவல் இண்டியா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெடிவல் இண்டியாவை பற்றி என்னென்ன நோர்சஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் சரியா இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டு யூ நோ த ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆஃப் காஃபிகான் ஏ கோ்டியர் ஆஃப் எம்பரர் டெம்பரர் அவுரங்கசீப்போட அவுரங்கஷிப்போட யார் காஃபிகான் அவர் வந்து பெருமையாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரியன் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும் ஹிசேஸ் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் அண்ட் ஹிஸ்டாரியன் டு பி ஃபேத்ஃபுல் டு ஹாவ் நோ ஹோப் ஆஃப் ப்ராஃபிட் நோ ஃபியர் ஆஃப் இன்ஜூரி டு ஷோ நோ பார்ஷாலிட்டி ஆன் ஒன் ஒன் சைட் ஆர் அனிமோசிட்டி ஆன் த அதர் டு நோ நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் To ரைட் nothing பட் வித் sincerity. என்ன சொல்லியிருக்காரு இந்த காஃபிகான் ஹிஸ்டாரியன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும் அப்புறம் நோ ஹோப் ஆஃப் ப்ராஃபிட் அதாவது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது பட்டுடா அதுக்கு வந்து நாம் பயப்படக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் பக்கம் ஒன் சைடில் வந்து பா பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது இவன் வந்து ஃப்ரெண்டு இவன் வந்து என்னோடய எதிரி அப்படின்னு சொல்லி யாரையும் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது ஓகேவா பகையாக நினைக்கக்கூடாது அனிமோசிட்டி அப்படின்னா மற்றவங்களை வந்து விரோதியாக நினைக்கக்கூடாது சரியா டு நோ நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டுக்கும் ஸ்ட்ரேஞ்சருக்கும் வந்து அவங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே காமிக்கக்கூடாது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் நத்திங் பட் வித் த சின்சியாரிட்டி ஸோ நம்ம வந்து சின்சியராக நம்ம ஒரு ஹிஸ்டாரியன் நம்ம ஒரு கிங் நம்ம பீப்புளுக்காக நம்ம சின்சியராக இருக்கணும் அது தவிர எதுவும் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட்டு சோர்ஸஸ் சோர்சஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம் சோர்ஸஸ் ஆர் த சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் எவிடென்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த பாஸ்ட் ஒரு அதாவது முன்னே ஏன்ஷியன்ட் பீரியட் பாஸ்ட்டை வந்து நம்ம திரும்ப பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லைனா வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இதையெல்லாம் தான் நம்ம சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் சோர்ஸஸ் வந்து டூவாக கிளாஸிஃபை ஆகிருக்கு ஒன் இஸ் ப்ரைமரி சோர்ஸ் அனதர் ஒன் இஸ் செகண்டரி சோர்ஸ் வி எக்ஸமைன் த டைல்ஸ் ஆலிட்டிக்கல் எனாமிக் அண்ட் சோஷியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் வித் த எய்ட் ஆஃப் சோர்ஸஸ் ஸோ இந்த சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி அப்போ இருந்த பீப்புளெலாம் வந்து அவங்க பொலிட்டிக்கல் பீரியட் எப்படி இருந்தது எக்கனாமிக்கலாக அவங்க எப்படி இருந்தாங்க சோஷியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பிரைமரி சோர்ஸஸ்

எழுத ரிட்டன் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஆர்டராக ஒரு ஒரு பீரியடுக்கு ஹி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்டராக ஒன் பை ஒன்னாக எழுதிருக்கிறது ட்ராவலாக்ஸ் அப்படின்னா ட்ராவலர்ஸ்லாம் அவங்க போனதை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தான் பயோகிராஃபிஸ் அப்படின்னா ஒருத்தர் ஒரு கிங்கை பற்றி இன்னொருத்தர் எழுதுறது ஆட்டோ பயோக்ராஃபீஸ் அப்படின்னா அவங்கள பற்றி அவங்களே எழுதிக்கிறது ஓகேவா ஃபஸ்ட்டு நாம் ப்ரைமரி சோர்ஸஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது என்னது ஸ்டோன் எடிக்ஸ் கல்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிருக்கும் ஓகேவா இதெல்லாம் தான் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் கல்லில் பதிச்சிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரைட்டிங் என்கிரேவ்ட் ஆன் சாலிட் சர்ஃபேஸஸ் சச்சஸ் ராக் ஸ்டோன்ஸ் டெம்பிள் வால்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஸோ எழு அதாவது எழு ரிட்டனாக பதிச்சுருக்கிற ரைட்டிங் தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் சாலிட் சர்ஃபேஸஸ் அதில் தான் இருக்கும் ராக்ஸு ஸ்டோன்ஸு டெம்பிள் வால்ஸு மெட்டல்ஸ் இதிலலாம் இருக்கும் The King Royal Greece dedications, donations, and monuments raised in commemoration of victories in wars, those built in memory or of deceased warriors contain rich information about the concerned era. So vandu King Udaya. அப்போல்லாம் வந்து கிங்குடைய அஃபீஷியல் ஆர்டர் கிங்கோட ஆர்டரை மாரி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அவருடைய ஆர்டர் டெடிக்கேஷன்ஸ் டொனேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்டரி அதாவது வாரில் வந்து யாரோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெமோரேட் பண்ணுற அவங்கள வந்து பெருமைப்படுத்துறது அதுக்கப்புறம் பில்ட் இன் மெமரி ஆஃப் டிசீஸ்டு வேரியர்ஸ் டிசீஸ்டு வேரியர்ஸ் அப்படின்னா ரீசெண்டாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த அவங்க ஞாபகார்த்தமாக எதையாச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதை பற்றி இதெல்லாம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெடிவல் இண்டியாவை பற்றி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் கிஃப்டட் பை த ஜோலா கிங்ஸ் ஆர் நோன் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் காப்பர் பிளேட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் நிறைய லேண்ட் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ க ஜோலா கிங்ஸ் வந்து அவங்க பீப்புளுக்கு நிறைய லேண்டை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க என்னென்ன யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வேளன் வாகை அப்படின்ற லேண்டை லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ரோப்ரியாட்டர்ஸ் ஸோ நான் பிராமினாக இல்லாத இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க வேளன் வகைங்கிறது லேண்டோடைய நேம் நெக்ஸ்ட்டு பிரம்மாதேயா பிரம்மதேயா அது வந்து பிராமின்ஸ்க்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ஷாலாபோகா அது வந்துட்டு ஸ்கூலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த லேண்டை கொடுத்தாங்க தேவாதனா அப்படின்றது டெம்பிள்ஸ்காக கொடுத்தாங்க பள்ளிச்சந்தம் அப்படின்றது வந்துட்டு இந்த ஜெயினா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜெயின் பீப்புளில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க இன்ஸ்டியூஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை டொனேட் பண்ணாங்க பள்ளிச்சந்தம் அப்படின்ற அந்த லேண்டை ஓகேவா நெக்ஸ்ட்டு காப்பர் பிளேட்ஸ் காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் விச் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் சிக்னிஃபிகண்ட் சோர்ஸ் வேல்யூ ஸோ அப்போ எல்லாம் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட இந்த காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் இருந்தாலே அவங்க வந்து பெரிய ஆள் அந்த மாதிரி ஸோ அதுதான் வந்து லீகல் டாக்குமெண்ட்டாக வச்சுக்குவாங்க அதுக்கு வந்து ஒரு முக்கிய சோ அதுக்கு சோர்ஸே வந்து அந்த வேல்யூவே வந்து தனி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க த இஸ்லாமிக் பெர்ஷ்டியன் ப்ராக்டிசஸ் அண்ட் த ரிலேட்டிவ்லி ஹை காஸ்ட் ஆஃப் காப்பர் பிளேட்ஸ் மேட் பாம் லீஃப் அண்ட் பேப்பர் சிப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃப்ரம் தேர்ட்டீன்த் சென்ச்சுரி ஆன்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் காப்பர் பிளேட்டு பிராண்ட்ஸ் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு இல்லையா ஸோ இஸ்லாமிக் பெர்ஷியன்ஸ் அவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பிளேட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஹை காஸ்ட்டு அதை வந்து நல்லா யூஸ் பண்ணாங்க அதில் வந்து பாம் லீஃப் மேட் மேக் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க ஸோ அதை வந்து நல்லா விற்றோம் அப்படின்னா அது ஒரு நல்ல காஸ்டுக்கு ஹை காஸ்ட்டுக்கு அது கிடச்சிருக்கு ஸோ தேர்ட்டீன் சென்ச்சுரியிலருந்தே அவங்க இதை தான் ஃபாலோ பண்ணாங்க செவரல் காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் இஷ்யூடு டியூரிங் த லேட்டர் சோலா பீரியட் ஸோ லேட்டர் சோலா பீரியடில் இந்த காப்பர் பிளேட் கிராண்ட்ஸும் வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸாக நிறைய பேருக்கு கொடுத்தாங்க யார் யாருக்கெலாம் கொடுத்தாங்க ரெக்கார்ட் கிஃப்ட்ஸ் டூ இண்டிவிஜுவல் ப்ரீஸ்ட் ஆர் டீச்சர்ஸ் ஹூ வேர் ஹிந்து புத்திஸ்ட் ஜெய்னா ஆர் டூ பர்சன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் ஸோ யார் யாருக்கெலாம் ப்ரீஸ்ட் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் புத்திஸ்ட்டு முஸ்லிம் புத்திஸ்ட் ஹிந்து ஜெயினா இதெல்லாம் யார் யாருன்னு பார்க்காம எல்லாருக்குமே கொடுத்தாங்க அப்புறம் பர்சன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கும் இந்த காப்பர் பிளேட் கிராண்ட்ஸை இஷ்யூ பண்ணாங்க கொடுத்தாங்க

ரெக்கார்டட் யார் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறவங்க நேம் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும் த மேஜர் ஃபோக்கஸ் இஸ் அப்பான் த கிவர் அதான் கொடுக்குறவங்களுக்கு தான் வந்துட்டு மதிப்பு அதிகமாக இருக்கும் திருவேலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோளா ஒன் அண்ட் அன்பில் பிளேட்ஸ் ஆஃப் சுந்தர சோலா ஆர் நோட்டபுள் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ப்ரொவைட் டீடைல்ஸ் ஆஃப் த வே இன் விச் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் கண்டக்டர் ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுனதுல வந்து இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்போல்லாம் எப்படி கன் கண்டக்ட் பண்ணாங்க எப்படி அட்மினிஸ்டர் பண்ணாங்க அப்படின்றது உத்திரமேரூரில் போய் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு மான்மெண்ட்ஸ் மான்மெண்ட்ஸ் அப்படின்றது என்னது டெம்பிள்ஸ் பேலஸஸ் மாஸ்க்ஸ் டோம்ஸ் மினார்ஸ் அண்ட் மினாரேட்ஸ் ஆர் கால்ட் பை கலெக்டிவ் நேம் மான்மெண்ட்ஸ் அந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெம்பிள்ஸு பேலஸ்ஸு அதுக்கப்புறம் மாஸ்க் முஸ்லீம்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா tombs, டாம்ஸ் டாம்ஸ் அப்படிங்கிறது என்னது சமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நெக்ஸ்ட்டு ஃபோர்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் கோட்டை அப்புறம் மினார்ஸ் அப்படின்னா ரொம்ப டவர் ரொம்ப டாலாக இருக்கும் குதுப் மினார் சார் மினார் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த டவர் ரொம்ப டாலாக இருக்கும் ஸோ இது எல்லாமே தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் மானுமெண்ட்ஸ் த சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி எ நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் த மானுமெண்ட்ஸ் தே பில்ட் ஹேட் ஆர்ச்சர்ஸ் டோம்ஸ் மினாரேட்ஸ் ஆஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஸோ அப்போ டெல்லி சுல்தானேட்டு அவங்கெலாம் வந்துட்டு அவங்க ஒரு தனி திறமை வாஞ்சவங்க அவங்க வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ச்சர்ஸ் அப்படின்றது வளைவாக இருக்கும் இல்லையா அது ஆர்ச்சர்ஸ் நெக்ஸ்ட் டோம்ஸ் அப்படின்னா மேலே இருக்கும் இல்லையா என்ன சொல்கிறது கோபுரம் மட்டும் அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா அதுதான் வந்து டோம்ஸ் மினாரேட்ஸ் அப்படின்னா டால் டவர் இதெல்லாம் வந்து மெயின் ஃபீச்சர்ஸாக இருந்தது நெக்ஸ்ட் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் திஸ் மானுமெண்ட்ஸ் கண்டைன்ஸ் ரிச் இன்ஃபர்மேஷன் விச் கேன் பி யூஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ்ட்ரி ஸோ இதிலிருந்து நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணலாம் அப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் த மெடிவல் கஜுராஹோ மானுமெண்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் டெம்பிள்ஸ் இன் கோனார்க் ஒடிஷா அண்ட் தில்வாரா டெம்பிள் தில்வாரா இஸ் இன் மவுண்ட் அபு இன் ராஜஸ்தான் கான்ஸ்டியூட் வேல்யூபிள் சோர்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலிஜியன் சென்டர் எ கல்ச்சுரல் எவல்யூஷன் இன் நார்தன் இந்தியா இந்த டெம்பிள்ஸில் மிடிவல் பீரியடில் இந்த டெம்பிள்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நார்தன் இண்டியாவில் நார்த் இந்தியாவில் ரிலிஜியன் எப்படி இருந்தது ஓகேவா அவங்கெல்லாம் வந்துட்டு ஜாதி மதம் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புளும் எப்படி இருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா டெம்பிள் நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தரசுரம் சிம்பாலைஸ் த மெக்னிஃபிஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லேட்டர் சோலா சோலாஸ் பில்ட் இன் தமிழ்நாடு இந்த தஞ்சாவூர் டெம்பிள் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் தரசுரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் சோலாஸ் நம்ம தமிழ்நாட்டில் பில்ட் பண்ணுது நெக்ஸ்ட் விட்டாலா அண்ட் விருபாக்சா டெம்பிள்ஸ் அட் ஹம்பி சிமிலர்லி ஸ்பீக் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் விஜயநகர ரூலர்ஸ் ஸோ அந்த ஹம்பி டெம்பிள் போனோம் அப்படின்னா விஜயநகர் ரூலர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் புக்கில் பாருங்க அண்ட் இன் அரவுண்ட் டெல்லி அண்ட் சார்மினார் ஹைதராபாத் ஆர் த இம்பார்ட்டண்ட் மாஸ்க்ஸ் பிலாங் டு தி மெடிவல் டைம்ஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் மாஸ்க்ஸ் ஃபோர்ட்ஸ் என்னென்ன ஃபோர்ட்ஸ் சொல்கிறாங்க ஆக்ரா ஃபோர்ட் நெக்ஸ்ட்டு சித்தூர் ஃபோர்ட் குவாலியர் ஃபோர்ட் டெல்லி அண்டு ரெட் டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட் அதுக்கப்புறம் ஃபோர்ட்ஸ் ஆஃப் தௌலதாபாத் நெக்ஸ்ட்டு ஃபிரோஷா ஃபிரோ ஃபிரோஷா கோட்லா இவங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் இந்த ஃபோர்ட்ஸ் அப்புறம் ஃபிரோஷா கோட்லா அந்த பேலஸஸ் இன் ஜெய்ப்பூர் ஜெய்சல்மர் ஜோத்பூர் சிக்னிஃபை த கிரேட்னஸ் ஆஃப் த ராஜ்புட் டைனஸ்டி ஸோ இந்த பேலஸஸ்லாம் வந்துட்டு யாருடைய பெருமையை நம்ம கேட்டு சொல்லுது இந்த ராஜ்புட் டைனஸ்டி பீப்புளை பற்றி நமக்கு சொல்லுது ஸோ இந்த பேலஸஸ் இந்த ப்ளேஸஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமான ஃபேமஸான பர்ஸ்னாலிட்டிஸ்லாம் இருக்காங்க ஸோ பவர் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு மினார்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா குதிப் மினார் அலை தர்வாஷா த டோம்ஸ் ஆஃப் இல் இல்தூத்மஸ் பால்பன் அண்ட் ஆல் த முகல் ரூலர்ஸ் அண்ட் அதர் ப்ராமினஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் வேல்யூபிள் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ இதிலேருந்தும் இது எந்த எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்தும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம் சிட்டிஸ் இன் ரூயின் சச்சர்ஸ் ஃபிரோஸாபாத் அண்ட் துக்லதாபாத் இன் நார்த் இந்தியா ஹம்பி இன் சவுத் இந்தியா ரிமைன்ஸ் ரிச் ரெப்பாசிட்ரிஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிவல் இண்டியா ஓகேவா ஸோ அதாவது இந்த ஃபிரோஸாபாத் துக்லதாபாத்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் இந்தியாவிலேருந்து அப்படியே அழிஞ்சிகிட்டே வந்துருச்சு இந்த சவுத் இண்டியாவில் இருக்கிற ஹம்பி வந்து இன்னமும் ரெப்பாசிட்ரிஸ் அப்படின்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹம்பியை பார்த்தோம் ஹம்பி போனோன்னா நிறையா மெடிவல் இண்டியாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு காயின்ஸ்

இதெல்லாம் வந்து அந்த பிக்சராக இருக்கும் அதில் பதிச்சிருப்பாங்க த காம்போசிஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இந்த காயின்ஸ் கிவ்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த எம்பையர் ஸோ அந்த காயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலோட காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா அதில் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அப்போ இருந்த எம்பையர் கிங்டமில் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மென்ஷன் ஆஃப் கிங்ஸ் அச்சீவ்மெண்ட் லைக் மிலிட்ரி கான்கொஸ்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன் ட்ரேட் லிங்க்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபேத் கேன் ஆல்சோ பி ஃபவுண்டிங் த காயின்ஸ் ஸோ கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க என்னது ரெண்டு கே கிங்க்கு நடுவில் வார் நடந்திருக்கும் அதில் வின் பண்ணியிருப்பாங்க இல்லைனா வந்து நிறைய பிளேசஸ் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க மற்ற கிங்க கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த காயின்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் லக்ஷ்மி காயின் ஆஃப் கோரி காயின்ஸ் ஆஃப் கல்ஜி இவங்கெல்லாம் வந்து இந்த டைனஸ்டி பீப்புள் அவங்களுடைய காயின்ஸ்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இல்லையா அதில் பாருங்கள் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது ஏதோ ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது முகமது கோரி ஹேஸ் ஸ்டாம்ப்டு த ஃபிகர் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி ஆன் ஹிஸ் கோல்டு காயின் அண்ட் ஹேட் ஹிஸ் நேம் இன்ஸ்கிரைப் டோனேட் இந்த லக்ஷ்மி முகமது கோரி வந்து இந்த லக்ஷ்மி சிம்பிள் வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் வந்து பதிச்சிருக்காங்க நமக்கு அது தெரியல சரியா ஸோ இந்த கோல்டு கலர்

இன்ட்ரடியூஸ்டு பை இல் அலாவுதீன் கல்ஜிஸ் கோல்டு காயின் முகமத் பின் துக்ளக்ஸ் காப்பர் டோக்கன் கரன்சி ஆர் த இண்டிகேட்டிவ் காயினிஜஸ் ஆஸ் வெல் ஆஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி ஆர் அதர்வைஸ் ஆஃப் கண்ட்ரி ஆஃப் த டைம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க காப்பர் ஜிட்டால்ஸ் அப்படின்றது சில்வர் தங்கா அப்படின்றது இது எல்லாமே வந்து டெல்லி சுல்தான் பீரியடில் காப்பர் ஜிட்டல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுவும் இப்போ இருக்கிற காயின் மாதிரியே அப்பத்த காயின்ஸு இழு என்ன பண்ணார் சில்வர் தங்கா சில்வர் கலரில் தங்கா அதாவது காயின் தான் அதுவும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அலவுதீன் கில் கால்ஜி என்ன செஞ்சார் கோல்டு காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு முகமது பின் துக்லக் வந்து காப்பர் டோக்கன் கரன்சி அதுவும் கரன்சி தான் காப்பர் கரன்சி அதை யூஸ் பண்ணாங்க அப்போல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இந்த காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு டைனஸ்டி பீப்புளும் ஒவ்வொரு காயின் டைப் ஆஃப் காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்கனாமிக் வெல்த் அப்போ வந்து அவங்களுடைய வெல்த் எப்படி இருந்தது எப்படி இருந்தது பொருளாதாரம்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க எப்படி இருந்தது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜிட்டால் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ ஜிட்டால் கண்டைண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிரெயின்ஸ் ஆஃப் சில்வர் ஸோ ஒரு ஜிட்டாலில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிரெயின்ஸ் சில்வர் இருக்கான் ஃபார்ட்டி எயிட் ஜிட்டல்ஸ் வேர் ஈக்குவல் டு ஒன் சில்வர் தங்கா அந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் ஜிட்டல்ஸ் சேர்ந்ததுன்னா ഒരു സിൽവർ തങ്കക്ക് ഈക്വൽ ഓക്കെ റിമൈനിങ് തിങ്സ് വീൽ സീഇൻ നെക്സ്റ്റ് വീഡിയോ താങ്ക്